இருக்குங்க. தலைவர பாக்கிறதுக்கு அந்த வீட்டை பாக்கிறதுக்கு வெறியா இருக்கணும் தலைவர். தலைவா உன்னை பார்க்க 4 மணி ஷோக்கு அப்படியே சும்மா ஒரு டென்ஷனாக தெரியல. நான் எப்பதான் உன்னை பாருவேன். 4 மணி ஷோ மெயின் ஸ்கிரீன்ல எடுத்துருக்கேன் டிக்கெட். அதுக்கப்புறம் 7 மணிக்கு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு எடுத்துருக்கேன். அப்புறம் ஈவினிங் சொன்ன நைட் ஷோ எடுத்துருக்கேன். பாடத்தை பார்த்து ஒரு நாள் ஃபுல்லா வெறித்தனமா வெயிட்டிங்ல இருக்கேன் தலைவர் படத்தை பார்க்க. தலைவரோட இந்த படம் இல்ல, எந்த படம் எடுத்தாலும் நாங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான் இருப்போம். அதுவும் தலைவர் வந்து பழைய முரட்டு கால பழைய ரேஞ்சில வந்து இறங்கி அடிக்க போறாரு. எங்க சாமி வந்து இறங்கி இருக்காரு. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பயங்கரமா இருக்கும். தியேட்டர் கலக்கும். அவர் எப்போ நடிக்க போனாலும் ஷூட்டிங் போயிட்டாலே எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னே இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், எந்த படத்துக்கு நடிக்க போறாரு அப்படின்றது. ஸோ எப்பவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார் அவர். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நாங்களும் அதை வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம். இன்றைக்கும் அவர் வந்து இந்த இந்த ஏஜ்லேயும் ஏஜ்னு சொல்லக்கூடாது, அது ஒரு கவுண்டிங் தான். இன்றைக்கும் எங்கே தான் இருக்கார் அவர். நாங்களே ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கோம் அவரை பார்த்தது. இன்றைக்கும் வந்து அவர் நமக்காக தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்னாக்கா இன்றைக்கி எல்லாரும் ஒரு பொழுதுபோக்கு நம்ம வந்து பார்க்குறோம். கொஞ்சம் நேரம் மன நிம்மதியாக இருக்குது. இந்த இதுலேயும் வந்து அவர் நமக்காக ரசிகர்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் நடித்திருக்காரு. செம்மையாக வந்து இது படம். ஆனா சிவா சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றேங்க. படையப்பா படத்தை எப்படி ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படத்தை கே சுரேஷ்குமார் எடுத்தாரோ அதே மாதிரி ஒரு நல்ல படத்தை, தரமான படத்தை, ஒரு ஃபேமிலி படத்தை எங்களுக்கு குடுத்துருக்காருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். சுரேஷ் சாரோட பண்ணியிருக்காரு காமெடி. ரொம்ப எக்ஸாக்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ இந்த காமெடி தலைவர் சின்ன பிள்ளைத்தனமா அவர் பண்ணியிருக்கிறதுலாம் சான்ஸே இல்லை சார். அதெல்லாம் காமெடி ட்ரெய்லர் டீசர் பார்த்துட்டே நாங்க வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அசந்துட்டோம். இன்னமும் செம்மையா கலக்கின்ற, இன்னமும் கலக்குவாரு, இதுக்கு மேலேயும் கலக்குவாரு. அதான் அன்றும் இன்றும் என்றும் அது ஒரே சூப்பர் ஸ்டாரியா தலைவர் மட்டும்தான். எங்களுக்கு அதை பார்த்தோன்னே பயங்கர கூஸ்பம்ஸா இருந்துச்சு. ஏன்னா தலைவர் வந்து நாங்க வந்து அந்த டயத்துல வந்து நாங்க வந்து அதிகமா பார்க்கல. படையப்பா அந்த டயத்துல நாங்க பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து சன் பிக்சர் வந்து அவர் சிவா சார் வந்து பண்ணியிருக்காரு. எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட். பயங்கர கூஸ்பம்ஸா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தீபாவளி வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா அந்த தீபாவளி இந்த தீபாவளி இது வந்து தலைவர் தீபாவளி. இங்க பயங்கரமா இருக்கும் தீபாவளி. இந்த தீபாவளி மாதிரி எந்த தீபாவளியும் இருக்காது. அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறாப்புல சிறுத்தை சிவா டைரக்டர். வெறியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாசுனா மாசுனா தலைவர், தலைவர்னா மாசு, இதுதான் தலைவர். அதோட சிங்கத்துடைய கர்ஜினிய சிறுத்தை பட டைரக்டர் பண்ணிருக்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. படம் வேற லெவல் எடுத்து வச்சுக்கிறாப்புல. படத்தை பார்த்துட்டு தலைவரை சொல்லும் போது எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. உடம்புலாம் கூச ஆரம்பிச்சிச்சு. தலைவரை பார்த்தே ஆகணும். படத்தை ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தோம்ல. எங்களுக்கு யாரும் ரிவ்யூ சொல்லக்கூடாது. நான் தான் ரிவ்யூ எல்லாருக்கும் சொல்லணும். தலைவர் அந்த நாள் வெயிட்டிங்ல இருக்கேன் தலைவரை.